குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே வி ஆர் கோயிங் டு சி அபவுட் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் சிக்ஸ்த்து சம் ஈஸ் எ கான்ட்ராக்டர் யூசஸ் த எக்ஸ்ப்ரெஷன் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் லெவன் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் டு டிடெர்மைன் த அமௌண்ட் ஆஃப் வயர் டு ஆர்டர் வென் வயரிங் எ ஹவுஸ் ஸோ ஒரு ஹவுஸை வயரிங் பண்ணுறதுக்காக இது வந்து இவ்வளவு இதுல வந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் லெவன் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் இஃப் த எக்ஸ்பிரஷன் கம்ஸ் ஃப்ரம் மல்டிப்ளையிங் த நம்பர் ஆஃப் ரூம்ஸ் த நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸ் ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த நம்பர் ஆஃப் ரூம்ஸையும் இந்த நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸையும் மல்டிபிள் பண்றப்ப தான் அந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைச்சிருக்குது அண்ட் ஹி நோஸ் த நம்பர் ஆஃப் ரூம்ஸ் டு பி எக்ஸ் பிளஸ் டூ ஸோ நான் அதில் வந்து நம்பர் ஆஃப் ரூம்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு எக்ஸ் ப்ளஸ் டூ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸோ இப்போ நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா நம்ம போதும் இப்போ ஃபேக்ட்ரைஸ் பண்ணி இதை கண்டுபிடிக்க செய்யிருக்காங்க இதுக்கு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க இது ஃபேக்ட்ரைஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் லெவன் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஆக்சுவலி நமக்கு எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னால் இப்போது நம்பர் ஆஃப் ரூம்ஸ் இன் டூ number நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸ் equal to the expression எக்ஸ்பிரஷன் இஸ் வாட் த கிவன் எக்ஸ்பிரஷன் அது கிடச்சிருக்கு number of ஆஃப் ரூம் ரூம்ஸையும் நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸையும் மல்டிபிள் பண்ண த expression நம்பர் ஆஃப் ரூம்ஸ் எவ்வளோ நமக்கு தெரியும் எக்ஸ் plus டூ அண்ட் த நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸ் we don't நோ பட் அது வந்து எக்ஸோட ஃபார்ம்ல தான் இருக்கும் தட் இஸ் ஈக்குவல் டு அது என்ன நமக்கு தெரியாது ஸோ அதை வேணால் நம்ம எக்ஸுன்னு வேணால் நோட் பண்ணிக்கலாம் பட் நம்ம எக்ஸ் யூஸ் பண்ண முடியாது இப்போதைக்கு ஹேட்டல் எக்ஸுன்னு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தட் எக்ஸ்பிரஷன் இஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் லெவன் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஸோ இப்படி கிடச்சிருக்கு ஸோ இப்போ நம்ம வந்து அவுட் நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால்

ஃபேக்ட்ரைஸ் பண்ணுறப்போ எப்படி நம்ம டி ஃபேக்டர் மெத்தடில் ஃபேக்ட்ரைஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணுங்கள் ஃபோர் சிக்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ மல்டிபிள் பண்ணால் டுவெண்ட்டி ஃபோர் வரணும் ஆட் பண்ணனா லெவன் வரணும் ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போது அது டுவெண்ட்டி ஃபோர் வந்து எந்தெந்த டேபிளில் வருதுனா டூ டேபிளில் இருந்து வர்றேன் டூ டுவெல்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ரெண்டுமே பாசிட்டிவாக தான் இருக்கும் ஏன்னா இங்கேயும் பாசிட்டிவாக இருக்குது இங்கேயும் பாசிட்டிவாக இருக்குது ஸோ ஃபேக்டர்ஸ் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும் டூ டுவெல்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் நெக்ஸ்ட் த்ரீ எயிட்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டேபிள் வந்துன்னா ஃபோர் சிக்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் டேபிளில் தான் வரும் அடுத்து எய்த் டேபிள் வரும் அடுத்து டுவல்த் டேபிள் வரும் ஸோ இந்த மூணையும் வச்சுமே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஆட் பண்ணுறப்போ நமக்கு என்ன வரணும் லெவன் வரணும் இதை ஆட் பண்றப்போ ஃபோர்டீன் வந்துருது இதை ஆட் பண்றப்போ லெவன் வருது இதை ஆட் பண்றப்போ டென் வருது ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் பேர் ஸோ இப்போ டி ஃபேக்டர்ல போடுறப்போ இந்த சைட் போடுறேன் மல்டிபிள் பண்ணா டுவெண்ட்டி ஃபோர் ஆட் பண்ணனா லெவன் த ஃபேக்டர்ஸ் ஆர் த்ரீ அண்ட் எயிட் த ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபோர் எக்ஸுங்கிறதுனால பை ஃபோர் எக்ஸ் பை ஃபோர் எக்ஸ் போடுறேன் ஓகே இப்போ ஃபோர் எக்ஸால இதை டிவைட் பண்ண முடியாது ஃபோரையும் த்ரீயும் டிவைட் பண்ண முடியாது பட் இதை டிவைட் பண்ணலாம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் டூ ஃபோர் சாரி எயிட் ஸோ ஃபேக்டர்ஸ் எழுதுறப்போ எப்படி எழுதலாம் ஃபோர் எக்ஸ் பிளஸ் த்ரீ அதே மாதிரி இந்த சைடு எழுதுகிறப்ப ஒன் எக்ஸ் பிளஸ் டூ இப்போ இதை நம்ம ஸ்பிளிட் பண்ணிட்டோம் Split பண்ணதை நம்ம மேலே எழுதுறேன் ஃபோர் எக்ஸ் பிளஸ் த்ரீ x எக்ஸ் பிளஸ் டூ பை எக்ஸ் பிளஸ் டூ ஸோ இங்கேயும் எக்ஸ் 2 டூ இருக்கு இங்கும் எக்ஸ் பிளஸ் டூ இருக்கு இப்போ இது வந்து ஒரு இது பைனாமியல் இது மாதிரி இருக்கனால இதை கேன்சல் பண்ணலாம் இல்லை இதில் இன்ட்டு இடையில இருக்குது இன்ட்டு இடையில இருக்கிறப்போ ஒரு இதாக வந்து கேன்சல் பண்ணலாம் ஸோ இந்த ரிமைனிங் இஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஸோ த ஃபோர் எக்ஸ் பிளஸ் த்ரீ இஸ் நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸ் தட்ஸ் ஆல் நெக்ஸ்ட் செவன்த் சம் என் மாசான் யூசஸ் த எக்ஸ்பிரஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் எயிட் டு ரெப்ரஸன்ட் த ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் ஆஃப் அ ரூம்

ஸோ இதுக்கு டி ஃபேக்டர் கண்டுபிடிச்சி இதை நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சு ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணிணா எயிட் வரணும் ஆட் பண்ணனா சிக்ஸ் வரணும் அந்த ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபோர் டூ சார் இதை வந்து நம்ம நிறைய சம்மில் போட்டுக்கிறதுனால நான் டைரெக்டாக இதில் போடுறேன் ஃபோர் டூ சார் எயிட் ஃபோர் ஐய் டூ ஆட் பண்ணால் சிக்ஸ் இங்கே ஃபஸ்ட்டு இங்கே இதில் வந்து எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ பை எக்ஸ் பை எக்ஸ் மட்டும் போடுங்க ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் டூ by x plus 4. So in the x plus 4 in the x plus 4 cancel row. So the x plus 2 is width of the room. So width of the room is equal to x plus 2 centimeter or meter. Next sum eighth yeah, sum find the missing term y squared plus dash putting x to plus plus fifty six. தென் y plus செவன் இன்டூ ஒய் plus டேஸ் இப்படி கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே வந்து மல்டிபிள் பண்ணா என்ன நம்பர் வரும்னா 56. சிக்ஸ் ஸோ செவனோட எதை மல்டிபிள் பண்ணால் 56 சிக்ஸ் வரும் அப்படின்னா எயிட்ட செவன் எயிட்ஸ் ஆர் ஃபிஃப்டி சிக்ஸ் அதே மாதிரி இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னு சொன்னா. ரெண்டு ஃபேக்டரியும் ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அதை இங்கே வரும் ஸோ செவனையும் எயிட்டையும் ஆட் பண்ணால் இங்கே ஃபிஃப்டீன் So the answer is y squared plus 15x plus 56 is equal to y plus 7 into y plus 8. So factor पिरुच्छना y plus 7 into y plus 8. Next sum, ninth sum, factorize 16p power 4 minus 1. So இது எப்படி factorize பண்ணா? இந்த 1 வந்து, அதோட பாவர் எத்தனை எழுது நாளும் அதோடு answer வந்து 1 தா. எக்ஸாம்பிள் ஒன் இங்கே வந்து என்ன முன்னாடி இருக்கோ அதை வச்சு இந்த பவரை வந்து நம்ம போட்டுக்கணும் ஸோ இதை வந்து இதை நான் பவர் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் அப்படின்னு சொன்னா இங்க பவர் ஃபோர் இருக்கிறதுனால இங்கயும் நான் பவர் ஃபோர்னு போட்டிருக்கேன் எழுதலாம் அப்படின்னா இந்த சிக்ஸ்டீனோட ஸ்கொயர் வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னா ஃபோர்

இது எப்படி எழுதலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டுனா ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி ஸோ வந்து இங்க a வந்து என்ன இருக்குனா ஃபோர் பி ஸ்கொயர் வந்து என்ன இருக்கு 1. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஃபோர் வந்து ஃபோர் 1 ஸ்கொயர் மைனஸ் ஒன் மைனஸ் பி இருக்கறனால மைனஸ் ஸோ இப்போ இதையும் நம்ம வந்து ஃபேக்டரா பிரிச்சு எழுதலாம் இதை பிரிக்க முடியாது ஏன்னா இதுல இடையில ப்ளஸ் இருக்கு ஸோ நமக்கு ஃபார்முலா மாதிரி ஐடென்டி மாதிரி வராது ஸோ இதை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ண முடியாது அப்படியே எழுதிக்கலாம் ஸோ இதை அப்படி ஸ்பிளிட் பண்ணலாம் எப்படின்னா இது வந்து ஃபோர் வந்து எகைன்லி நம்ம ஸ்கொயர் ரூட்ல எழுதலாம் டூ பி த ஹோல் ஸ்கொயர் அதே மாதிரி இங்க ஸ்கொயர் இருக்கிறனால இங்கேயும் ஸ்கொயர்ல எழுதலாம் ஒன் ஸ்கொயர் தானே இருந்தது ஸோ ஒன் ஸ்கொயர்னு நம்ம எழுதிக்கலாம் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதிக்கலாம் பி ஸ்கொயர் பிளஸ் ஒன் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பிங்கிற ஃபார்ம் எழுதுனா இங்க ஏ வந்து டூ பி ஸோ டூ பி பிளஸ் ஒன் அண்ட் டூ 2p மைனஸ் ஒன் ஏ மைனஸ் b பதா டூ பி மைனஸ் 1 ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து சிக்ஸ்டீன் வந்து ஸ்கொயர் ரூட் வந்து ஃபோர் பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் போட்டோம் ஸோ அதை வச்சு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணோம் அடுத்து வந்து இந்த பிளஸ்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியாதனால இதை அப்படியே எழுதி வச்சுட்டு இங்கே மைனஸ் இருக்குது ஸோ இதை திரும்ப எகைன்லி அதே ஃபார்முலாவில் ஸ்ப்ளிட் பண்ண முடியுங்கிறதுனால அதை திரும்பவும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் ஸோ த ஃபேக்டர்ஸ் ஆர் ஃபோர் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டூ பி ப்ளஸ் ஒன் டூ பி மைனஸ் ஒன் நெக்ஸ்ட் சம் டென்த்து சம் ஃபேக்ட்ரைஸ் த்ரீ எக்ஸ் க்யூப் மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ஒய் க்யூப் ஸோ இப்போ பாருங்கள் இதில் முன்னாடி வந்து த்ரீ இருக்குது ஸோ இந்த அடுத்த அடுத்த கோயபிஷியன்ஸை பார்த்தோன்னா த்ரீயோட மல்டிப்புள்ஸாக தான் இருக்குது ஸோ நான் இப்போ த்ரீயை காமனாக எடுக்கலாம் இங்கே எக்ஸ் க்யூப் த்ரீயை காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே எக்ஸ் க்யூப் இருக்கும் ஸோ அதே மாதிரி இங்கே வந்து எத்தனை த்ரீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன் த்ரீ த்ரீ ஃபைவ் த்ரீ சார் அப்போ ஃபிஃப்டீன் த்ரீ சார் ஃபார்ட்டி ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸோ த்ரீயை காமனாக வெளியே எடுத்ததுனால ஏதாவது இதாகுமோ அதை மட்டும் எழுதிருங்க உள்ள அதே மாதிரி இங்கே செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன் ரிமைண்டர் ஒன் ஃபைவ் அப்போ செவன்ட்டி ஃபைவ் த்ரீ சார் டூ டுவென்டி ஃபைவ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு அதே மாதிரி மைனஸ் ஒன் த்ரீ இஸ் த்ரீ டூ த்ரீ சார் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் ஒய் க்யூப் ஸோ இங்கே பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு டேர்மும் க்யூப் ஃபார்மில் இருக்குது லாஸ்ட் டேர்மும் பார்த்தோன்னா ஃபைவ் ஒய் த ஹோல் கியூப் ஃபார்ம்ல இருக்கு ஸோ இப்போ நம்ம வந்து இங்க மைனஸ் வேற இந்த இடத்துலயும் இந்த இடத்துல இருக்கு ஸோ ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்ம்லால போடலாம் ஸோ ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் என்ன அப்படின்னா ஏ க்யூப் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர்டு பி பிளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் மைனஸ் பி cube, இதுதான் ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்ம்லா ஸோ இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸும் பிக்கு பதிலாக ஃபைவ் ஒயும் போட்டா கரெக்டாக வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ x cube மைனஸ் த்ரீ இன்டூ எக்ஸ் ஏ ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் பி க்கு பதிலாக ஃபைவ் ஃபைவ் ஒய் போடணும் அதே மாதிரி பிளஸ் த்ரீ ஏக்கு பதிலாக எக்ஸும் பி ஸ்கொயருக்கு பதிலாக ஃபைவ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு போடணும் minus b cube பதிலா, 5y the whole cube. இப்போது பண்ணி பாருங்க, x cube வந்திருக்கா, 3 5 are 15, x squared y வந்திருக்கு, next, 5 5 are 25, 25 3 are 75, x y squared. next, 5y the whole cube வந்து 125y cube வந்து. so இது a minus b the whole cube formula இருக்கிறு நால, a வந்து என்னது x, b வந்து 5y the whole cube. இதுக்கு முன்னாடி காமனாக வந்து நம்ம த்ரீயை வெளியே எடுத்துருந்தோம் இல்லையா ஸோ அந்த த்ரீயையும் இங்கே ஆன்சரில் எழுதிருங்க ஸோ த ஆன்சர் இஸ் த ஃபேக்டரைஸ்டு ஃபார்ம் இஸ் த்ரீ இன்டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒய் த ஹோல் கியூப்